ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தோன்னாங்க சோசியல். சிக்ஸ்த்து நியூ புக்கு, ஃபஸ்ட் டைம் புக்கு. வரலாறு, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இது வந்து நாலாவது படம். இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எது அப்படின்னா ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் தான். இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்கள் எதை சொல்லலாம் அப்படின்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. இந்த மூணுமே வந்து தமிழ்நாட்டோட தொன்மையான நகரங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுனா மெசபடோமியா. இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. வங்காள விரிகுடா கடலின் கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது. எந்த கடலோட கரையில் வந்து பூம்புகார் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் தான் பூம்புகார் அமைந்துள்ளது. பூம்புகாருக்கு வேறு பெயர்கள் என்ன பார்த்தோன்னா புகார், காவிரி, பூம்பட்டினம். சோழ அரசனின் துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார். வணிகம் வந்து பட்டினப்பாளை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. அவங்க வணிகம் செய்ததெல்லாம் எந்த நூலில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பட்டினப்பாளை, சிலப்பதிகாரம், மணிமேகலை. பூம்புகாரின் சிறப்பை கூறுவது எதுனா சிலப்பதிகாரம். மானாய்கன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பெருங்கடல் வணிகன். மாசாத்துவன் அப்படிங்கிறது வந்து பெரு வணிகன். மானாய்கன் அப்படிங்கிறதுக்கு வந்து பெருங்கடல் வணிகன், மாசாத்துவன் அப்படிங்கிறதுக்கு பெரு வணிகன். ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அடுத்தது, வணிகம் அப்படிங்கிற வந்து கிரேக்கம் ரோம் அப்படிங்கிற மொழியிலேருந்து வந்தது. வணிகம் கூடுதல் விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கூறுவது எது அப்படின்னா பட்டினப்பாளை. கூடுதல் விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று கூறுவது பட்டினப்பாளை. பட்டினப்பாளை ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திர கண்ணனார். பொது ஆண்டிற்கு முன்பு ரெண்டாம் நூற்றை சேர்ந்தவர். இந்த கடியலூர் உத்திர கண்ணனார் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்தது, எதல் எந்தெந்த வழி மூலயமா வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா கடல் வழி வந்து குதிரைகள், தரை வழியில் வந்து கருமிளகு, வடமலை வந்து தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையில் சந்தனம், தென்கடலில் முத்து, கிழக்கு பகுதியில் பவளம், ஈழம்ல வந்து உணவுப் பொருள். சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா மதுரையை வந்து சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது, பண்டைய ஆட்சி காலத்தில் மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். பண்டைய ஆட்சி காலத்தில் மதுரை ஆட்சி செஞ்சவங்க யார் அப்படின்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். இடைக்காலம் அப்படிங்கிறது வந்து பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். இவங்க எல்லாமே வந்து இடைக்காலம் ஆட்சி செஞ்சவங்க. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர் யார் அப்படின்னா 49 பேர். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 49 பேர். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். இஸ்ரேல் அப்படிங்கிற சாலமோன் வந்து முத்துக்களை எங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னா உவரி. அந்த உவரி எங்கே இருக்குது அப்படின்னா கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு வந்து அகிலமும் சந்தனமும் வந்துச்சு. ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில். நாலங்காடி அப்படிங்கிறது பகல் பொழுது அங்காடி, அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு பொழுது அங்காடி. மதுரைக்கு இன்ன பேர் என்ன அப்படின்னா தூங்கா நகரம் அப்படின்ட்டும் அதுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது. அடுத்தது, கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனிஸ். கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ். மௌரிய வம்ச அரசன் சந்திரகுப்தர். அமைச்சர் வந்து சாணக்கியர். மதுரை பற்றிய தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். மௌரிய வம்ச அரசன் வந்து யார் அப்படின்னா சந்திரகுப்தர். அவரோட அமைச்சர் தான் சாணக்கியர். அவர் வந்து அர்த்த சாஸ்திரத்தில் வந்து மதுரையை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீனா வரலாற்று ஆசிரியர் யாருன்னா யுவான் சுவாங்கு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா யுவான் சுவாங்கு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா காளிதாசர். காளி, காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களும் திருநாவுக்கரசும் கூறினர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களும் திருநாவுக்கரசரும் கூறினர். புத்தகயா, சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் ஒன்று காஞ்சி என்று கூறியவர் யுவான் சுவாங்கு. புத்தகயா, சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் ஒன்று காஞ்சி என்று கூறியவர் யுவான் சுவாங்கு. காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர் யாருன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர். இவங்க நாலு பேருமே வந்து காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவங்க. தர்மபாலர், ஜோதிபாலர்,
ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். கோயில்களின் நகரம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா காஞ்சிபுரத்தை வந்து கோயில்களின் நகரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது கைலாசநாதர் கற்கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன். கைலாசநாதர் கற்கோவிலை கட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராஜசிம்மன். ஏரிகளின் மாவட்டம் எதை வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காஞ்சிபுரத்தை வந்து ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லலாம். புகார் நகர மக்களின் வாழ்க்கை முறை பற்றி கூறும் நூல் வந்து பட்டினபாளை சிலப்பதிகாரம். நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்று காஞ்சிபுரம். புகார் அப்படிங்கிற துறைமுக நகரம், மதுரைனா வணிகம், காஞ்சினா கல்வி, புகார்னா துறைமுகம், மதுரைனா வணிகம், காஞ்சினா கல்வி. சேரநாடு, சோறுடைத்து, கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலங்கள். சோழநாடு, வேலமுடைத்து, தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. பாண்டிய நாடு, முத்துடைத்து, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. தொண்டை நாடு அப்படிங்கிறது சான்றோர் உடைத்து, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். பிடிச்சிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல் கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.